நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 5ஆம் தேதி ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை புனித ஆகத்தா கன்னி மறைசாட்சி நினைவு நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 29 உட்பட இறைவார்த்தைகள். இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் அவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர் இவர் ஏலியா என்றனர். மற்ற சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலீலிய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், என் அரசின் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். அதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீதிமானாய் நாம் வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியும் நாம் உயிர்த்தெழுந்து கொண்டே இருப்போம். நம்முடைய எண்ணங்கள் வழியாக, நம்முடைய வார்த்தைகள் வழியாக, நம்முடைய செயல்கள் வழியாக ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும்
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடமும். ஆனால் நாம் அநீதி செய்பவர்களாயினும் ஒவ்வொரு நொடியும் நாம் இறந்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும் போதும் சந்தேகத்தோடு பயந்து கொண்டே இருப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் புகழ் அவருடைய வல்ல செயல்களால் அவருடைய போதனைகளால் அங்கு முழுவதும் பரவி இருந்தது. இறந்த யோவான் தான் உயிர் தெழுந்து விட்டார், அதனால் தான் இவையெல்லாம் செய்ய இயல்கிறது என்று ஏரோதும் அவனது பட்சக்காரும் நினைத்திருந்தார்கள். இது மட்டுமல்ல, ஒரு சிலர் இவர் ஏலியாவா இருப்பாரோ, இவர் இறைவாக்கினர்கள் ஒருவராயிருப்பாரோ என்றெல்லாம் எண்ணியிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு காலத்திலும் கடவுள் அநீதி நடக்கும்போது நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு மனிதர்களை, ஒவ்வொரு இறைவாக்கினர்களை, ஒவ்வொரு நல்ல மனிதர்களை நம்முடைய சமூகத்தில் கடவுள் அனுப்புகிறார். அவர்கள் இறந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் நினைக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு தடவையும் அநீதி நடக்கும் போது. அதைத்தான் இந்த நச்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஏரோது தவறு செய்தான். தவறு செய்ததை சுட்டிக்காட்டியவரை கொன்றதன் பலனாக ஒவ்வொரு மனிதன் நீதியோடு செயல்படும் போதும் நான் அந்த கொன்ற மனிதனை இப்பொழுது வாழும் மனிதனை நான் காண்கிறேன், நான் பயப்படுகிறேன், நான் அஞ்சி ஒவ்வொரு மனிதர்களையும் நான் பயந்து வாழ்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் அநீதி தவறு செய்பவர்கள் எவ்வளவுதான் பெருகினாலும் அதைவிட மிகுதியாகவே ஆண்டவர் நீதிமான்களையும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அனுப்புவார், அனுப்பி கொண்டிருக்கிறார், இன்றும் அனுப்பி கொண்டிருக்கிறார். நாம் நமது வாழ்வில் தவறு இழைக்கும் போது ஏரோதை போலத்தான், ஏரோதியாய் போலத்தான் நாமும் செயல்படுகிறோம். தவறு செய்தாலும் அதை பற்றி மனம் வருந்தாமல், அதைவிட மோசமானது என்னவென்றால் தவறை சுட்டி காட்டுபவர்களை வெறுக்கிறோம், பழிவாங்குகிறோம். ஏன்? நாம் அவர்களை குற்றவாளிகள் கூட ஆக்குகிறோம் இந்த சமுதாயத்தில். அவ்வாறாக நாம் பாவத்தில் வாழும்போது, அநீதியோடு வாழும்போது ஒவ்வொரு நேர்மையாளரையும் பார்க்கும்போது நாம் பயப்படுகிறோம். இவருக்கு தெரியுமோ, அவருக்கு தெரியுமோ, நமது தவறு உலகம் முழுவதும் தெரிந்தால் நாம் அவமானப்படுவோமோ என்றெல்லாம் எண்ணி ஒவ்வொரு நிமிடங்களிலும் செத்து கொண்டிருக்கிறோம். அப்படியல்லாமல் உண்மையாய் வாழும்போது, நீதியோடு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது ஒரு தன்னம்பிக்கை நம்மில் பிறக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நான் நினைவு கூறும் புனித ஆகத்தான் தன்னுடைய கற்பு முழுவதும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து என்ன சோதனைகள் வந்தாலும் அதிகாரமுள்ள மனிதன் இவளை சொந்தமாக்கிக்கொள்ள வந்தாலும் இவள் ஒருபோதும் அந்த ஆசைக்கோ, அந்த மனிதனுடைய நிர்பந்தத்துக்கோ இவள் விட்டு கொடுக்கவில்லை, இழந்து விடவில்லை. மாறாக தன்னுடைய கன்னி தூய்மையை காப்பாற்றினாள். ஒவ்வொரு கஷ்டமான நிலையிலும் தைரியத்தோடு வாழ்ந்தாள். ஒரு மிகச்சிறந்த நீதியின் வாழ்வுதான் புனித ஆகத்தாவினுடைய வாழ்வு. ஒரு தடவை கடவுளுக்கு அர்ப்பணித்தேன் என்றால் அது முழுவதும் கடவுளுடையது, அது மற்ற யாருக்கும் சொந்தமல்ல என்று தன்னுடைய வாழ்க்கை தூய்மை வழியாக காண்பித்திருக்கிறார். இதேபோல புனித யோவானை போல, புனித ஆகத்தாவை போல நாமும் நீதியோடு வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள் பலவீனர்கள், இருப்பினும் எங்களுடைய பலவீனங்களால் நாங்கள் தவறு இழைக்கும் போது இறைவா உம்முடைய கருணை கண்களை திறந்து எங்களை மன்னித்து எங்களை மீண்டும் முது மக்களாக மாற்றியருளும். நாங்கள் ஒருபோதும் அநீதியோடு செயல்படாமல் இருக்க எங்களுக்கு துணை செய்யும். நீதியை நிலைநாட்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் நாங்கள் இருந்து இந்த உலகத்தில் கடவுள் வழங்கும் நீதியை முழுமையாக இந்த உலகத்திற்கு கொணர எங்களுக்கு தேவையான வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு தந்துவிடும். ஆமேன். இறைவன் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக.